ஹாய் சகல கலாட்டிய நேர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. பெரம்பலூர்லேருந்து ஒரு நண்பர் ஃபோன் பண்ணி, சார் வாஷிங் மிஷின் ரிப்பேர்லாம் நீங்கள் பண்ணுறதை நான் பார்த்தேன். நான் அந்த 2000 ரூபா வாஷிங் மிஷின் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சார், அதை நீங்கள் ஒரு ரிவ்யூ போடுங்க. சரி, நீங்கள் வாஷிங் மிஷின் கொடுத்து அனுப்புங்க. என்ன உடனே மறுநாள் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்துருச்சு. சரி, நான் போயிட்டு ஏபிடியில் போய் பயணம் அமைச்சு எடுத்துனார் சொன்னேன். என்னை தேடி வந்திருக்கு ஒரு ஃபஸ்ட் ரிவ்யூக்காக. இது நான் மறுக்கவும் இல்லை. சரி, ஏன்னா ஒரு நல்ல விஷயமா இருக்குது. நிறைய தடவை வாஷிங் மிஷின் ரிப்பேர்லாம் போட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். நான் டெக்னீஷியன்னால சொல்கிறேன். நான் முதல் தடவை வாஷிங் மிஷின் வாங்குறீங்க அப்படின்னாக்க 2000 ரூபா வாஷிங் மிஷின்றது வந்து ஒரு வரப்பிரசாதம். ஏன்னா எல்டிஎல் வாஷிங் மிஷின். சரி, இதில் எப்படி என்ன தான் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோமா? பஸ் மொத்தம் 6 kg தான் பஸ். ஓகே, நல்லா இருக்கா? அம்மக்கிட்ட எப்படி இருக்கு? சின்னதா இருக்கு. ஏங்க, குட்டி வேறு ஒரு குட்டி வாட்டர் டேங்க் மாதிரி இருக்கு. ப்ளக்கு வந்து 5 amps ப்ளக்கு, நல்லா தான் இருக்குது குவாலிட்டி. ஒரு 1.5 meter கிட்ட வரும்னு நினைக்கிறேன். இல்லை, உள்ளே பாருங்க பாஸ், ஒரு லிட்டு கொடுத்துருக்காங்க. இல்லை, வாரண்டி கார்டா? இது ஒரு வாரண்டி கார்டு போட்டிருக்கு, எல்டிஎல் வாஷிங் மிஷினுடைய வாரண்டி கார்டு. பார்க்க சந்தோஷமாக இருக்குது பாஸ். இல்லை, வாஷிங் மிஷின் வந்து தமிழில் கொடுத்துருக்காங்க பாரு, வாஷிங் மிஷின். ஆனால் வந்து நல்ல ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக், அதான் உண்மை. இப்போ இதே நம்ம ஒரு சர்வன் ஒரு வேலைக்காரமாகவும் இடத்துல வச்சோம்னாக்க ஒரு மாதத்துக்கு 1000 ரூபாலேருந்து 1500 ரூபா கொடுக்குறோம்ல. சில இப்போ சிட்டியில் எடுத்தால் 3000 ரூபாலாம் வரதே கிடையாது. என்ன இப்போ உதாரணம் சொல்லணும், இப்போ கிராம சைட் தான் போனீங்கன்னா மினிமம் ஒரு 750 ரூபா 1000 ரூபா கொடுத்தா வருவாங்க. கரெக்டாக பாஸ். ஸோ அதுக்கு வந்து மாதம் மாதம் கொடுக்குறது ஒரு 2000 ரூபா கொடுத்து வாங்கி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அது பெரிய உதவிகரமாக இருக்கும்ல. அவங்க இந்த மாதிரி கனெக்ட் பண்ண ஹோஸ் ஒன்றும் கொடுக்கல பாஸ். உள்ள இந்த ஹோஸ் என்கிட்ட இருந்தது நான் எடுத்துக்கிட்டேன். நான் நீங்கள் ஹார்ட் வாஷ் போய் வாங்கிக்கோங்க. சரிங்களா? இது பாருங்கள், அப்படியே எடுத்து சொருக்க வேண்டியதுதான். ஈஸி ஈஸியாக போகுது பாருங்க உள்ள. ஓகே, நல்லா ஃபுல்லாக சொருகியாச்சு. ரைட்டா? இப்போ இதை எடுத்து அப்படியே நம்ம டேப்பில் சொருக்க வேண்டியது தான். கரெக்டு தானே? இப்போ நான் வந்து டேப் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள், உள்ளே தண்ணி வரும். ஓகே, வருதுங்களா? பாருங்க, கிட்டத்தட்ட வந்து 90% 80% வந்துச்சு. ரொம்ப வாங்கிட்டு போகுது. ஃபுல் மேனுவல் தான் அது. ஒரு 1, 2, 3 சரியா? ஓகே, சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. இந்த டைமர் சுவிட்சு பார்த்தா 0. இந்த பக்கம் 5 minutes ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இந்த பக்கம் வேணால் 15 minutes ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கிளாக் வைஸ் தான் பஸ் நம்ம திருப்பணும். அதுவாக வந்து கரெக்டாக சவுண்ட் கேட்குது பார்த்தீங்களா, கேட்குதுங்களா? ஸோ அதுவாக வந்து வரணும். நம்மளாம் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் திருப்பக்கூடாது. சரிங்களா? இப்படி திருப்பக்கூடாது. அதுவாக தான் வந்து ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டால் 0 வரும். அதே மாதிரி 15 ஃபிக்ஸ் பண்ண பாருங்க, 15 இப்படி தான் வரும். நம்ம வேணுன்றதுக்காக இப்படிலாம் பண்ணக்கூடாது. சில பேர் பண்ணுவாங்க தெரியும், அப்படிலாம் பண்ணக்கூடாது நம்ம. சரிங்களா? போடுவோமா பாச? பழைய துப்டி இது, இது வந்து பழைய பெட்ஷீட். இது ஜீன் ஒன்று போடுவோம். ஹாஸ்டலில் இருக்கிற பசங்களுக்கெல்லாம் துணி துவைக்க ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும் இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து பர்த்டே எனக்கு ஏதாவது ஷர்ட் வாங்கி கொடுக்குது, வேறு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறதுலாம் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்கு பேர் அவங்க இந்த மாதிரி வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்தா அவங்க 2-3 பசங்க சேர்ந்து ஒன்றா சேர்ந்து தோச்சிப்பாங்கல்ல. கரெக்டு தானே பாஸ். அதே மாதிரி ஹோமில் இருக்கவங்க, அதே மாதிரி ஏஜ்டு ஹோமில் இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா போய் போய் பார்ப்பீங்க, ஏதாவது செய்யணும்னு தோணும். ரூபாவாக நீங்கள் செய்கிறீங்க, ஓகே, இந்த மாதிரி வாஷிங் மிஷினாக வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. இல்லை, ஷார்ட்ஸு ஒரு டிஷர்ட் என்ன அதையும் போடலாம். பார்ப்போம் என்ன மேக்ஸிமம் என்ன என்ன தோணுதுன்னு பார்த்துருவோமே. அழுக்கம் எப்படி போகுது பார்த்துருவோமே. என்ன சொல்கிறீங்க? இது வந்து தண்ணி ரொம்ப அதிகமாக வச்சிங்கன்னா பாஸ், இது வழிக்காக தண்ணி வருது பார்த்தீங்களா? வராது, வெளியே வராது. பட் இருந்தாலும் வந்து ஒரு 75% தண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஓகே, ஸோ இதில் வந்து வாஷிங் பவுட்ரு லிக்விடு எதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? பாருங்கள், தண்ணி வந்து நல்லா ஃபோர்ஸாக சுற்றுது. ஸோ வந்து சவுண்டெலாம் ஒன்று பெரிய ஓடும்போது சவுண்டெலாம் டமா 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 டமான்னு சவுண்ட் கேட்குவேன், அது சவுண்ட்லாம் கிடையாது, சைலண்ட்டாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. சரி பாஸ், இப்போ என்ன இது ஆம்ஸ் எடுக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம். மேலே சோலார் ஓடிட்டுருக்கு, இன்வெர்ட்டரில் போட்டு ஆன் பண்ணிட்டு ஓடிட்டுருக்குன்னு பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் ஒரு ஆம்ஸ் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே ப்ளக் பாயிண்ட் இருக்கிறதுனால இந்த ஸ்டிப்பை நம்ம கைட்டு வேண்டியது தான். கைட்டாக தான் என்னன்றது தெரியும். இது வந்து ஏசி கிளான் மீட்டரு 0.6 அதிக போட்டு வச்சுக்கணும். நம்ம இது வெறும் 135 watts எடுக்கிறதுனால இது டைரெக்டாக இன்வெர்ட்டர்லையும் கொடுக்கலாம், சோலார் இன்வெர்ட்டர்லையும் கொடுக்கலாம், வீட்டு உள்ள ஆர்டினரி 230 volt ஏசி ப்ளக்லையும் கொடுக்கலாம். என் வீட்டில் 1 kV இருக்குது. ஒரு 500 watts இருந்தாவே நீங்கள் வந்து டேரெக்டாக அந்த வாஷிங் மிஷின் வந்து ஒரு இன்வெர்ட்டர் மூலமாக கொடுத்து நீங்கள் ஓட்டலாம். அதான் மெயின் இம்பார்ட்டண்ட். இதில் கிளாக் வைஸு ஆன்டி கிளாக் வைஸும் மாற்றி மாற்றி ரொட்டேட் ஆகுது.
இதில் வந்து இந்த டைமரு விஷயங்கள் இதெல்லாமே கிட்டத்தட்ட இங்கே அந்த டைமர் சுவிட்ச் இருக்குல்ல, அது சுவிட்ச் நீங்கள் தனியாக போய் வாங்கினாவே ஒரு 450 ரூபாலேருந்து 750 ரூபா ஆகிடும் அந்த டைமர் இந்த சுவிட்ச். இந்த சுவிட்சு நீங்கள் வாங்கினாவே 500 ரூபாலேருந்து 700 ரூபா குவாலிட்டி ஆகிடும். ட்ரம் யோசிச்சு பாருங்கள், அசம்பிள் யோசிச்சு பாருங்கள், கரண்ட்டு பில் யோசிச்சு பாருங்கள், ஜிஎஸ்டி யோசிச்சு பாருங்கள். 2500 ரூபான்றது ஜிஎஸ்டி இல்லாமல் பாஸ், இவங்க ஜிஎஸ்டி டெலிவரி சார்ஜஸ் தனியாக ஆகும்னு நினைக்கிறேன், அதை கேட்டு சொல்கிறேன் நான். அதே மாதிரி வந்து ஜிஎஸ்டி தனியாக தான் ஆகும், 2500 ப்ளஸ் ஜிஎஸ்டி 3000 ரூபாக்குள்ளே வருது. அது பார்த்துங்க, ஒரு 3000 ரூபா பட்ஜெட்டில் வாஷிங் மிஷின்ன்றது பெரிய சமாச்சாரம். சரி ஓகே, இப்போ நம்ம மூடிட்டு நம்ம வேலையை பார்ப்போம். அண்ணா போயிட்டு ஒரு எடிட்டிங் ஒன்று இருக்குது, அதை முடிச்சுட்டு வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆஃப் ஆகிடும். சவுண்டு கேட்கும்ல, என்ன சவுண்டு கரெக்டாக ஓடுற சவுண்டு தான் ஆஃப் ஆகும், கேன கத்தெல்லாம் கத்தாது. என்ன இது வந்து ஃபுல்லி மேனுவல்ன்றதுனால அந்த சவுண்ட்லாம் வராது, அந்த டைமர் மட்டும் ஆஃபில் இருக்கும். அது மட்டும் ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளா மேனுவல் தான் செக் பண்ணணும், நம்ம செக் பண்ணால் தான் க்ளீனாக இருக்கும். சரியா, இது பேசிக் லெவல் பாஸு, வாஷிங் மிஷினே வாங்க முடியாதவங்களுக்கு பேசிக் லெவல், அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இது வந்து தேவி லட்சுமி இண்டஸ்ட்ரீஸ், கோயம்புத்தூரை சேர்ந்த நிறுவனம். அவர் வந்து ஐயா வந்து ஒரு காலத்தில் அந்த கிரைண்டரு மிக்ஸி எல்லாம் இப்போ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா என்னென்னா வந்து இப்போ இந்த இலவச மிக்ஸிலாம் கவர்மெண்ட்டில் கொடுக்க ஆரம்பித்தாங்கல்ல, அப்போ விழுந்ததுங்க அடி. கோயம்புத்தூர் நிறைய இண்டஸ்ட்ரியெலாம் வந்து இந்த மாதிரி இலவச மிக்ஸி, இலவச கிரைண்டர், இலவச ஃபேன் கொடுத்தோன்னே பிராண்டட் எல்லாமே அடி வாங்கிடுச்சிங்க. அது தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வாஷிங் மிஷின் கொடுத்துருக்கத்துல போகிறீங்கப்பா. என்ன சரி ஓகேங்க, முடிஞ்சிடுச்சு. ஆ சரிப்பா, இதை எடுத்து விட்றலாமா? அதாங்க, இதை எடுத்து மொல்லமாக கீழே விட்டுட்டிங்கன்னா எல்லா தண்ணியும் ஃபுல் தண்ணியும் ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிடும். ஓகேங்க, நல்லா தாங்க துவைச்சிருக்கு. அதே மாதிரி இந்த வாஷிங் மிஷினில் ட்ரையர் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து பேசிக் லெவல் வாஷிங் மிஷின் மட்டும்தான், ட்ரையர் இருக்காது, நம்ம தான் எடுத்து தனியாக உணர்த்தணும். பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே துவைச்சிக்கலாம், என்ன அர்ஜென்ட்டாக துவைக்கணும்னாக்கா. அதே மாதிரி இது நம்ம மேனுவலாக எடுத்து கீழே விட்டால் தான் தண்ணி போகும், பட் ஆட்டோமேட்டிக்கலாக அப்படி கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ தண்ணி எடுத்துக்கிறதுனு தெரியாது, எவ்வளோ தண்ணி வெளியே போகுதுன்னு தெரியாது. ஸோ இப்போ இந்த வாஷிங் மிஷின் வந்து தண்ணி சிக்கணும், மின்சாரம் சிக்கணும், நேரமும் சிக்கணும், சரிதானே? இந்த வாஷிங் மிஷினுக்கு ஸ்டார் ரேட்டிங் கொடுக்குறதுனாக்கா 5க்கு நான் கொடுக்கக்கூடிய ஸ்டார் ரேட்டிங் 4 தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா 2500 ரூபாய்க்கு ஒர்த் இல்லை, அதை தான் நான் யோசிப்பேன். கரெக்டுங்களா? எல்லாருக்கும் போய் சேரட்டும், பாமர மக்கள் எல்லாரும் வாங்கி உபயோகப்படுத்துங்க. 2500 ரூபா ஃபஸ்ட் லெவலில் இருக்கவங்க ஒரு சின்னதாக ஒரு வீடுக்கு கிட்ட பேச பண்ணிருக்காங்க, வேறு ஏதாவது ஒருத்தருக்கு அவங்க ஏதாவது கிஃப்ட் பண்ண நினச்சிங்கன்னா, ஒரு அடிஷ்னலாக ஒரு வாஷிங் மிஷின் வேணாலும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாஷிங் மிஷினை வாங்கி கிஃப்டாக நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் இந்த நார்மலாக உள்ள வாஷிங் மிஷினை பார்த்தா இரும்பில் இருக்கும், ஃபுல்லாக தகர்ந்து இருக்கும், ஃபுல்லாக துருப்பிடிச்சு காமிச்சு வாஷிங் மிஷின் காமிச்சா ஃபுல்லாக அரிச்சிடுச்சு. எத்தனை வருஷத்தில்? ஒரு 7 வருஷத்தில் ஃபுல்லாக அரிச்சிச்சு காமிச்சேன். இது பிளாஸ்டிக், அது நமக்கு புஷ் இருக்குது பார்த்தீங்களா, நல்லா ஹைட்டாக புஷ் இருக்குது, அடியில் வந்து நல்ல ஹெவியான ஒரு மெஷ் மாதிரி ஏதோ கொடுத்துருக்காங்க. அப்படி ஈஸியாக அதை நவுத்திக்கலாம், அதை நவுத்த முடியுமா உங்களால்? ஓகே சார், நான் கிளம்புறேன். நான் எல்டிஏ வாஷிங் மிஷின் வாங்குறதா வாங்கிக்கோங்க. ரைட்டுங்களா? சி பபாய், உங்கள் அருணை சந்தர்.